உண்மையான உண்மையான அறிவான அறிவான தெளிவான தெளிவான தெளிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அணுக்களை நீங்கள் டீப்பாக சென்று ஆராய்ச்சி செய்தீர்கள் என்றால் அணுக்களுக்குள் மிச்சம் மீதி என மிஞ்சி இருப்பது எதுன்னு தெரியுமா? மூளை தான் அறிவுன்னு நினைக்கிறீங்களா? மூளை இல்லை அறிவு. மூளை அறிவை ரிசீவ் பண்ணுது. உண்மையான அறிவு என்பது ஜீவசக்தியாகிய வாயு தான். அதை தான் லைட் பார்ட்டிகள்னு சொல்றாங்க. அப்படி இல்லாட்டினா ஜோதின்னு சொல்றாங்க. குருவே சரணம். அருப்புரஞ்சோதி வணக்கம். மகாவிஷ்ணு ஐயா, ஈஸ்வரி, மித்திலேஸ்வரம், பெங்களூர். ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் லாஸ்ட் 7th August உங்களோட ஆன்லைன் தீக்ஷா ப்ரோக்ராம் கிளாஸில் அட்டன் பண்ணோம். உங்களோட தீட்சையை நாங்கள் வாங்கினோம். அந்த தீட்சையோட பவர் பார்த்தீங்கன்னா, நாங்கள் 20 இயர்ஸ் ஆஃப் பண்ண பக்திக்கும் ப்ளஸ் அருப்புரஞ்சோதி ஆண்டவரோட பரிபூரணமான அருளும் உங்கள் ஒரு தீட்சையில் எங்களுக்கு கிடைச்சிது. அதுக்கு நாங்கள் உங்களுக்கு கோடான கோடி நன்றியை சொல்லிக்கிறோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா, 2.5 வருஷமாக நாங்கள் வந்து எவ்வளோ போராட்டம், எவ்வளோ பிரச்சனை, அதிலேருந்து எப்படி வெளிவரதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தோம். இறைவனே வந்து பார்த்திங்கன்னா, அருப்பிரஞ்சோதி ஆண்டவரே உங்கள் மூலமாக வெளிப்பட்டு எங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டினார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி, நன்றி, நன்றி. இந்த நன்றிங்கிற ஒரு வார்த்தை சொல்லி நான் ஃபுல் ஸ்டாப் வைக்க விரும்பலை. இதையும் தாண்டி உங்களோட பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட ஒரு அங்கமாக இருந்து எப்போவுமே நாங்கள் ராமருக்கு உதவிய அணில் போல் எங்களோட சிறு பங்களிப்பும் உங்களுக்கு இருக்கணும், எப்போவுமே உங்களுக்கு ஃபவுண்டேஷனுக்கோட இருக்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். இதுக்கு வந்து எங்களுக்கு குருவர்களும் திருவர்களும் ஆசிக்கு வழங்கணும். மேலும் நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணுங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். நீங்களும் உங்கள் குடும்பத்தவர்களும் பரம்பொருள் ஃபவுண்டேஷனை சார்ந்த அனைவரும் பரிபூர்ணமான ஈக்கப்பர சுகங்களை பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழணும்னு நான் அருப்பிரிஞ்சோதி ஆண்டவர்கிட்ட விண்ணப்ப வச்சுக்கிறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றி, 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 நன்றி. என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய விந்து அல்லது ஸ்ரோணிதத்தினுடைய ஆதி ஆசைதான் இந்த பிறப்பு. அது என்னப்பா ஆசைப்பட்டுச்சு? நீங்க நினைக்கிற மாதிரி மூளை தான் அறிவுன்னு நினைக்கிறீங்களா? மூளை இல்லை அறிவு. மூளை அறிவை ரிசீவ் பண்ணுது. உண்மையான அறிவு என்பது ஜீவசக்தியாகிய வாயு தான். அதை தான் லைட் பார்ட்டிகள்னு சொல்றாங்க. அப்படி இல்லாட்டினா ஜோதின்னு சொல்றாங்க. ஜோதினா உங்க ஃப்ரெண்டு ஜோதி கிடையாது, இதுக்கு பேர் நெருப்பு. ஜோதினா என்ன? ஃபயர். உண்மையான அறிவு, உண்மையான தெளிவு, உண்மையான ஞானம் அனைத்தும் எதுவென்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், உங்கள் மூளை கிடையாது, உங்க வாய் கிடையாது, உங்க நாக்கு கிடையாது, உங்க கை கிடையாது. உண்மையான உண்மையான அறிவான அறிவான தெளிவான தெளிவான தெளிவு என்னன்னு கேட்டீங்கன்னா ஜோதிதான். உங்களை சிந்திக்க வைக்கிறதா தான், பேச வைக்கிறதா தான், அறிவை கொடுக்கறதா தான், ஒரு பொருளை உருவாக்க வைக்கிறதா தான், இன்னொரு பொருளை அழிக்க சொல்றதா தான், அனைத்திற்கும் மூல காரணமாகியது அந்த இறை பொருள் எனும் மெய்ப்பொருள் அல்லது பரம்பொருள். எத்தனை பேர் இது கிளியரா இருக்கீங்க? ஜோதி தான் எல்லாமே. ஃபயர் தாங்க, ஃபயர் தாங்க. இப்ப மனுஷனா மாறி இருக்கீங்க நீங்க. இந்த ஜென்மத்துல என்னவா மாறி இருக்கீங்க? ஒவ்வொரு செல்குள்ளையும் அந்த ஃபயர்ன்ற லைட் பார்ட்டிகள் இருக்கு. அது ஒவ்வொன்றும் பல லட்சம் கோடி பொருட்களாக உருவாகி கையாகவும் காலாகவும் தலையாகவும் மூக்காகவும் மற்ற அங்கங்களாகவும் மாறி இருக்கிறது. உங்க உடம்புல ஓடக்கூடிய தமனிகள் சிறைகள் அனைத்தும் லைட் பார்ட்டிகளான அந்த மெய்ப்பொருள் அல்லது பரம்பொருளான சேர்க்கை தான். சயின்டிபிக்காவே சொல்றேன். உங்கள் உடம்பில் ஓடும் ரத்தம் கூட லைட் பார்ட்டிகளான அந்த மெய்ப்பொருளான பரம்பொருளின் சேர்க்கை தான், ஆட்டம்ஸோட சேர்க்கை. அந்த அணுக்களை நீங்கள் டீப்பாக சென்று ஆராய்ச்சி செய்தீர்கள் என்றால் அணுக்களுக்குள் மிச்சம் மீதி என மிஞ்சி இருப்பது எதுன்னு தெரியுமா? ஜோதியாகிய மெய்ப்பொருளாகிய பரம்பொருள் தான். மூணு பேர் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. பரம்பொருள்னால அதுதான், மெய்ப்பொருள்னால அதுதான், உண்மையான பொருள்னால அதுதான், இறை பொருள்னால அதுதான், ஜீவசக்தியாகிய வாயினால் அதுதான், அருட்பெருஞ்சோதினால் அதுதான். பேர் மாற்றி மாற்றி வச்சுக்க வேண்டியதுதான்.
ஆனா மேட்டர் என்ன? ஒண்ணுதான். அந்த ஒண்ணு எங்க இருக்கு? நம்ம உடம்புக்குள்ள இருக்குது. இப்ப நமக்கு வேலை என்ன? நமக்கு வேலை என்ன? சரி, நான் ஒன்னு கேக்குறேன், போர் அடிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப வீட்டுல சும்மா இருக்கீங்க, ஒரு ஒரு ஒன் அவர் போர் அடிக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? போன் பேசுவீங்க, யார்கிட்ட பேசுவீங்க? நாளையா பேசுறேன்டா உனக்கு, என்னடா போடா அப்படின்றாங்க. சூப்பர், இனிமேலும் உங்களுக்கு பேசுற வேலை தான், ஆனா வெளியே பேசக்கூடாது, உள்ள பேசணும். அது கஷ்டம் இல்லை, ஈஸி தான். அப்படி ஏமாத்திட்டாங்க, ரொம்ப 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 ஈஸி தான். உள்ள பேசுறது ரொம்ப 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 ஈஸி. பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்துருக்கோம். பாரம்பரிய ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, இவ்வளோதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பூர் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். நன்றி, வணக்கம்.